இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது பொதுவா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சில பேர் மாசமா இருந்துருக்கோம், பிரசவமா இருந்துருக்கோம். பார்த்துட்டோம்னா அவ வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய தெய்வம், அதாவது கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ண பரமாத்மா தான் கர்ப்ப ரக்ஷகன் அப்படின்னு சொல்லுவா, அதாவது கர்ப்ப ரக்ஷா. அம்பிகையும் இருக்கா, அதே சமயத்துல கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தை நன்னா பிறக்கணும், குழந்தை நன்னா இருக்கணும். அந்த குழந்தையோட பிறவி வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பிறவியாக பிறக்கணும். நிறைய அம்மா அப்பா யார் நீங்கள் நான் எல்லாரும் வேண்ட வழக்கங்கள் உண்டு இல்லையா? அப்படி இருக்கிறத இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் கிருஷ்ண பரமாத்மா படம் இருந்ததுன்னா சுவாமி முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம் இருக்கும். அதுவும் சில பெண்கள் பார்த்துட்டுனா வயிற்றில் வச்சு சொல்லுவா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரம் சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். ஜனனம் திவ்ய ரூபம்னு சொல்லுவார். ஜனனம் திவ்ய ரூபம், ஜனனம் திவ்ய ரூபம், ஜனனம் திவ்ய ரூபம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணாங்கிற நாமத்தோடு சேர்ந்து ஜனனம் திவ்ய ரூபம், கிருஷ்ணா ஜனனம் திவ்ய ரூபம். அதாவது எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு வேண்டின்னு இருக்கிறவா அந்த மந்திரத்தை சொல்லலாம். குழந்தை பிரசவமாக இருக்கிறவா இந்த மந்திரத்தை, குழந்தை நன்னா பிறக்கணும், கிருஷ்ணா வாழ்க்கை சிறந்ததாக இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அப்படி சுவாமிகிட்ட மனசார வேண்டிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல், முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.